பொதுவாக சாப்பாட்டுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பசியோடு இருக்கும்போது அவங்களால சரியாக யோசிக்கவே முடியாது. பயிர் நம்ம சாப்பிட்டா சரியாக யோசிக்க முடியும், நம்மளோட எதிர்காலமும் நல்லாயிருக்கும். உணவுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் முக்கியமான பிணைப்பு இருப்பதை இந்த கதை நம்மளுக்கு சொல்லும். இல்லை, மிகப்பெரிய திருட ஒருத்தன் இருந்தானாம். நான் அவன் இதுவரைக்கும் மாட்டினதே இல்லை. அரசரும் நிறைய காவலர்களை நியமிச்சாச்சு. ஆனால் அவனோட திருட்டை யாராலையுமே தடுக்கவே முடியறதில்லை. நாளாக நாளாக அவன் ஒரு வீட்டுக்கு திருட போனான்னா அதுவே பெருமையாக பேசிக்கொள்கிற அளவுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த நாட்டில். திருட அப்படிங்கிற விஷயம் அவனோட குடும்பத்திலையோ அவனோட சுற்றுப்புறத்துலேயோ அந்த நாட்டிலையோ யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவன் ஒரு வணிகர் அப்படின்னு காட்டிட்டு ஊர் மக்கள் அனைவருக்குமே நிறைய தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தானாம். அப்படி ஒரு நாள் தன்னோட திருட்டு தொழிலுக்கு ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருந்தானாம். எதிர்பாராத விதமாக அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு மயங்கிய நிலையில் கடந்தானாம். அடர்ந்த காட்டில் ஒரு துறவியும் தனியாக குடிசை போட்டு வாழ்ந்து வந்தாராம். பிரச்சனை அப்படின்னு யாராச்சும் வந்தா அவளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாராம். மக்களும் அவரை நம்பி தங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லுவாங்க, அவரும் தீர்த்து வைப்பாரு. அதில் மக்களிடையே மிகவும் செல்வாக்கு பெற்ற துறவியாக இருந்தாரு. அவரோட புகழ் நாடு முழுக்க பரவி இருந்துச்சு. அவர் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் மயங்கி நிலையில் கிடந்த அந்த திருடனை பார்த்தாராம். அந்த திருடனை தன்னோட குடிசைக்கு கூட்டிகிட்டு வந்து மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சாராம். சில நாட்களே உடல்நிலை சரியான திருடன் துறவியோட வாழ்க்கையை பார்த்து பரிதாபப்பட்டானாம். துறவியே, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய ஞானி, மக்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறீங்களாம்மா. நானே பல முறை உங்களை வந்து சந்திக்கணும், என்னோட பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு எவ்வளவோ முறை நினச்சிருக்கிறேன். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் தான் எனக்கு வாய்க்கவே இல்லை. நான் ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தன். இது செஞ்சு ஊருக்குள்ளார வாங்க, உங்களுக்குன்னு ஊருக்குள்ளார மிகப்பெரிய ஆசிரமத்தை ஒன்று கட்டித்தர்றேன். காட்டுக்குள்ளார வர ஒரு சில மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற நீங்கள் மக்களோட மக்களாக இருந்தால் நிறைய பேர்த்துக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்காக இந்த காட்டில் கிடந்து கஷ்டப்படுறீங்க, பட்டாந்தரையில் படுத்து கிடைக்கிற காய்கனிகளை உண்டு இதுக்காக இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. நாம் என்னோட நகரத்துக்கு வாங்க, உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம். துறவை எவ்வளவோ மறுத்தும் செல்வந்தரான அந்த திருடன் விடுறதா இல்லை. ஒரு வழியாக துறவியும் அந்த செல்வந்தரோடைய நகரத்துக்குள்ளார போனாராம். ஆசிரமம் கட்டும் வர தயவு செஞ்சு என்னோட வீட்டிலேயே சில மாதங்கள் தங்கி இருங்க அப்படின்னு சொல்ல செல்வந்தர் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாராம். அது வீடில் மிகப்பெரிய அரண்மனை, செல்வங்கள்லாம் கொட்டி கடந்தது. இப்ப செழிப்போடு இருந்துச்சு அந்த வீடு. துறவியை கவனிச்சுக்கிறதுக்குன்னே 10 வேலையாட்கள், தனி ரூம்பு, பஞ்சு மெத்த, துறவிக்கு சுவையான உணவு, உடுத்திக்க நல்ல உடை அப்படின்னு சகலவிதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்தாராம் அந்த திருடன். இப்படியே நாட்கள் போகுது. துறவியோட நடத்தையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. அது துறவிக்கே புரியுது, எதுக்காக எனக்குள்ளார இவ்வளோ பெரிய மாற்றம், எதுக்காக நான் இவ்வளோ சுகமாக வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல, மேலும் மேலும் வேணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளார எதுக்கு வருது அப்படின்னு தெரியாமல் விழிச்சாராம் அந்த துறவி. ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா மறுபடியும் இது போன்ற ஒரு வசதியான வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாராம் துறவி. செல்வந்தர் இல்லாத நேரம் பார்த்து அவரோட ரகசிய அறையில் இருந்த அனைத்து செல்வங்களையும் ஒரு பெரிய மூட்டையாக கட்டிட்டு காட்டுக்குள்ளார ஓடி போயிட்டாராம் துறவி. துறவி இப்படி செல்வத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனதை கேட்ட கொள்ளக்காரனுக்கு பயங்கரமான கோபமே வந்துடுது. நானே நானறிஞ்ச திருடன், எங்கிட்டே அந்த துறவி கைவரிசையை காட்டியிருக்கிறாரு பாரு, சும்மா விடமாட்டேன் அப்படின்னு தன்னோட நம்பிக்கையான ஆட்களை விட்டு காட்டுக்குள்ளார துறவியை தேட சொன்னாராம். ஆனால் துறவியை யாராலையுமே பிடிக்க முடியறதே இல்லை. காட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட துறவி எப்படியோ தப்பிச்சு இடம் விட்டு இடம் மாறி போயிட்டே இருந்தாராம். நேரம் இழைப்பாரலாம் அப்படின்னு நினச்ச துறவி அந்த மூட்டையை கீழே வச்சுட்டு மரத்து நிலையில் உட்கார்ந்தாராம். அப்பனை பார்த்து மரத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு பழம் ஒன்று கீழே விழுந்துச்சான். ரொம்ப பசியாக இருந்த துறவி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாராம். ஏற்பட்ட வியாதியும் குணமாக்குற மருத்துவ குணம் நிறைஞ்ச பழம்தான். ஆனால் அதை சாப்பிட்ட உடனே துறவிக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கைகால்களை கூட அசைக்க முடியாமல் மரக்கட்டை போல படுத்துறாரு. எதனால் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாராம் அந்த துறவி. அவருக்கு அவரோட மூட்டை கண்ணில் பட்டுச்சான். நான் ஒரு துறவி, எனக்கு எதுக்கு இந்த செல்வத்து மேலே ஆசை, தவ வாழ்க்கையே கெட்டு போய் ஒரு துறவியாகிய நான் இப்போ ஒரு திருடனாக மாறிட்டேன், இவ்வளோ பெரிய மாற்றத்தை எனக்குள்ளார எது ஏற்படுத்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாராம் அந்த துறவி. தன்னோட நிலைமை இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதே துறவியோட கண்ணிலிருந்து அவர் அறியாமல் கண்ணீராக கொட்டிச்சான்.
இதுக்கு மேலேயும் நான் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு துறவு வாழ்க்கையை மட்டும்தான் நான் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்த துறவி தன்னோட சக்தியெல்லாம் திரட்டி அந்த மூட்டையை எடுத்துட்டு அந்த திருடனை பார்க்க போனாராம். செல்வந்தரே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் செஞ்சிட்டேன், உங்களோட செல்வங்கள்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்த செல்வந்தர், எதுக்கு இத்தனை செல்வங்களையும் திருடிட்டு போனீங்க, இப்போ எதுக்கு திரும்ப எங்கிட்டயே கொண்டு வந்து ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு புரியாமல் கேட்டாராம். இதை கேட்ட துறவி செல்வந்தரிடம், மன்னிக்கவும், நீங்கள் ஒரு திருட அப்படின்னு ஆரம்பத்திலே எனக்கு தெரியும், உங்களுடையே வந்து எப்படியாவது உங்களை திருத்தணும் அப்படின்னு நினச்சிதான் வந்தேன். ஆனால் கடந்த சில மாதங்களாக நான் உங்கள் வீட்டில் உங்களோட உணவை நான் சாப்பிட்டேன், உணவினால் என்னோட எண்ணங்களும் உங்களை போலவே யோசிக்க ஆரம்பிச்சிச்சு, உங்களை மாதிரியே நானும் திருடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு, நீங்கள் கொடுத்த உணவால் உணர வச்ச அந்த பழ மரத்துக்கு மிக்க நன்றி, கிட்ட எண்ணங்களால் நிறைஞ்சிருந்த என்னோட உடம்பை அந்த பழம் முற்றிலுமாக குணப்படுத்திருச்சு. எவ்வளவுதான் தான தர்மம் செஞ்சு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு ஊருக்கு காமிச்சுக்கிட்டாலும் சேர்த்து வச்சதெல்லாம் உங்களோட கடின உழைப்பால வந்தது இல்லை, உங்ககிட்ட இருந்த ஏமாத்தி திருடி சேர்த்த பணம் தான். அப்படி தப்பான வழியில சேர்ந்த செல்வத்துல சாப்பிட்ட உணவால என்னோட உடம்பும் மனசும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் துறவி. திருடனும் தன்னோட தப்பை உணர்ந்து திருட குற்றத்தையெல்லாம் ஒப்புக்கொண்டு எல்லா சொத்துக்களையும் அரசரிடமே கொடுத்து தன்னோட தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சாராம். நம்ம எதை ஏத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. கோபம், பொறாமை, வெறுப்பு, சாப்பாடு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, எதை நம்ம ஏத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இந்த எண்ணத்தையும் ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி இது சரியா தவறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எங்கிருந்து வருது, எதிலிருந்து வருது, கோபத்திலிருந்து வருதா, பொறாமையிலிருந்து வருதா, அன்பிலிருந்து வருதா அப்படின்னு பல முறை யோசிச்சு பாருங்க. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாப்பாடும் உங்களோட உணர்வுகளும் நிச்சயமா தீர்மானிக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.